هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر மகா பெரியவா தன்னை தேடி வரவாளுக்கு இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு நிறைய உபதேசங்கள் பண்ணியிருக்கிறார். அந்த வகையில் தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு தம்பதி மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தா. அவகிட்ட கார் பங்களா சொத்து சுகம்னு எல்லாம் இருந்தது. ஆனால் திருமணமாகி 10 வருடங்களாகியும் கொஞ்சி விளையாட ஒரு குழந்தை செல்வம் இல்லை. இது அவர்களுக்கு மிகப்பெரிய குறையாக இருந்தது. எங்கெங்கேயோ போய் என்னென்னவோ பரிகாரம் பண்ணிட்டா. ஆனால் ஒரு பலனும் இல்லை. டாக்டரிடம் போனால் உங்களுக்கு எந்த குறையும் இல்லையே, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லி அனுப்பிட்டார். இந்த நிலையில் மகா பெரியவாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்குவோன்னு யாரோ சொன்னதை கேட்டு நம்பிக்கையோட பெரியவாளை தேடிந்து வந்தா. அந்த நேரத்தில் பெரியவா தியானத்தில் இருந்தார். தக்க நேரம் பார்த்து இவாளோட பிரச்சனையை ஒரு சேவகர் பெரியவா கிட்ட சொன்னார். பெரியவா அந்த பெண்மணியை ஒரு பார்வை பார்த்துட்டு மௌனமாக இருந்தார். அந்த பெண் கோணல் வகுடு எடுத்திருக்காளான்னு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கேட்டார். ஆமாம் பெரியவான்னு சொன்னார். அப்போதுதான் பெரியவா இந்த உலகத்திற்கான உபதேசத்தை ஆரம்பித்தார். ஒரு பெண் தலைவாரும்போது நேர்வகிடு தான் எடுக்க வேண்டும். நேர்வகிடுக்கு சமஸ்கிருதத்தில் சீமந்தம் என்று சொல்லுவா. ஒரு பெண்ணுக்கு சீமந்தம் நடக்கணும்னா நிச்சயம் நேர்வகிடு எடுத்திருக்கணும். அந்த வகுடு கோணலானால் எல்லாமே கோணலாயிடும். அதனால் அந்த பெண்ணை நேர்வகிடு எடுத்து தலைவாரிக்க சொல்லு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொன்னான். அன்னியிலிருந்து அந்த பெண்மணி நேர்வகுடு எடுக்க ஆரம்பித்தாள். அடுத்த வருடமே அந்த தம்பதிக்கு இரட்டை குழந்தை பிறந்தது. அதனால் ஒரு பெண் நேர்வகுடு எடுத்தால் எல்லாம் நேராக இருக்கும், கோணல் வகுடு எல்லாத்தையும் கோணலாக்கிடும். இந்த மாதிரி தலைவாரினால் அந்த குடும்பத்துக்கே நல்லதுன்னு அந்த தம்பதியை காரணமாக்கி இந்த உலகத்துக்கே உபதேசம் பண்ணியிருக்கிறார் ஸ்ரீ மகா பெரியவா. மகா பெரியவாளின் திருவடிகளையே சரணம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.